नमा ओं विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी दिनामिने नम आचार्य पादाय निताय कृपा प्रदायिने गौरकथा धावदाय नगर ग्राम तारिणे नमा ओं विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिदांत स्वामी दिनामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चादिस्तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे। ब्रह्म भूतः प्रसन्नात्मा न शोचति न कांक्षति समस्सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते परम। मुड़िपेर्पु पुरुरै अस भक्तिवंत स्वामी श्रील प्रभुपादिकी जय। இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர் வாழிகளிடமும் அவன் சமநோக்கு கொள்கிறான். அத்தகு நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். பொருளுரை. பூரணத்துடன் ஒன்றாக இணையும் பிரம்மபுத நிலையை அடைவதே அருவவாதிகளின் லட்சியமாகும். ஆனால் உருவவாதிகளான தூய பக்தர்களை பொறுத்தவரை அந்நிலையிலிருந்து மேலும் முன்னோக்கி சென்று தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதே லட்சியம். அதாவது பரமபுருஷரின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் ஏற்கனவே முக்தியின் தளத்தில் உள்ளான். அதாவது பூரணத்துடன் ஒருங்கிணைந்த பிரம்மபுத நிலையில் உள்ளான். பரமனுடன் அவ்வாறு நினையாமல் ஒருவனால் அவருக்கு தொண்டாற்ற முடியாது. பூரணத்தின் கருத்துப்படி தொண்டு செய்பவனுக்கும் தொண்டை பெறுபவனுக்கும் இடையில் வேறுபாடு கிடையாது. இருப்பினும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் வேறுபாடு இருக்கத்தான் செய்கின்றது. பௌதிகமயமான வாழ்வில் ஒருவன் புலனுகர்ச்சிக்காக செயலாற்றும் போது அதில் துன்பம் உண்டு. ஆனால் பூரண உலகில் ஒருவன் தூய பக்தியில் ஈடுபட்டிருக்கும் போது அதில் துன்பம் கிடையாது. கிருஷ்ண உணர்வுள்ள பக்தனுக்கு கவலைப்படுவதற்கோ விருப்பப்படுவதற்கோ எதுவும் இல்லை. கடவுள் முழுமையானவர் என்பதால் அவரது தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் உயிர்வாழியும் தன்னில் முழுமையானவனாக ஆகின்றான். அழுக்கான தண்ணீர் ஏதுமின்றி முழுமையான தூய்மை செய்யப்பட்ட ஒரு நதியை போன்றவன் அந்தவன். அந்த தூய பக்தனுக்கு கிருஷ்ணரை தவிர வேறு சிந்தனைகள் ஏதும் இல்லாததால் அவன் இயற்கையாகவே எப்பொழுதும் இன்பம் நிறைந்தவனாக உள்ளான். அவன் ஜடநஷ்டத்திற்காக வருந்துவதில்லை, லாபத்திற்காக ஏங்குவதும் இல்லை. ஏனெனில் பகவானின் தொண்டில் அவன் நிறைந்திருக்கின்றான். ஒவ்வொரு உயிர் வாழியும் பரமபுருஷரின் மிகச்சிறிய அம்சம் என்பதையும் அதனால் அவரது நித்திய சேவகன் என்பதையும் அவன் அறிந்திருப்பதால் ஜட இன்பத்திற்கான விருப்பம் அவரிடமில்லை. ஜட உலகில் சிலரை உயர்ந்தவர்களாகவும் சிலரை தாழ்ந்தவர்களாகவும் அவன் காண்பதில்லை. உயர்வு தாழ்வுகளெல்லாம் நிலையற்றவை. நிலையற்ற தோற்றங்களுடனும் மறைவுகளுடனும் ஒரு பக்தனுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அவனுக்கு கல்லும் பொண்ணும் ஒரே மதிப்புடையவை. இந்த பிரம்மபூத நிலை தூய பக்தனால் மிகவும் எளிதாக அடையப்படுகின்றது. வாழ்வின் இத்தகு நிலையில் பரபிரம்மனுடன் ஐக்கியமாகி தனது தனித்தன்மையை அழித்து கொள்வது என்னும் சிந்தனை நரகத்தனமாக ஆகின்றது. சொர்க்கலோகத்தை அடையும் சிந்தனை வெறும் மாயக்கற்பனையாகவும் ஆகின்றது. புலன்களோ பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்புகளைப் போன்றவை. பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பிடம் பயம் இல்லாததைப் போல புலன்கள் தாமாகவே கட்டுப்படுத்தப்படும் போது அவற்றிடமும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜடத்தால் பீடிக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த உலகம் துன்பமயமானதாகும். ஆனால் பக்தனுக்கோ இந்த முழு உலகமும் ஆன்மீக உலகமான வைகுண்டத்தை போன்றதாகும். பக்தனை பொறுத்தவரையில் இந்த ஜட உலகில் உள்ள மிக உயர்ந்த நபரும் ஒரு சிறு எறும்பை போல துச்சமானவரே. இத்தகு நிலையினை இந்த யுகத்தில் தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்யரின் கருணையினால் அடைய முடியும். ब्रह्म भूतः प्रसन्नात्मा न शोचति न कांक्षति समः सर्वेषु भूतेषु मक्भक्तिं लभते पराम। सो ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் பிரம்மனை உணர்ந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பௌதிகமயமான எண்ணங்களை கொண்டவர்கள் கர்மிகள். புலன்பத்தில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், கர்மிகள். அதே போன்று பிரம்மனை உணர்ந்தவர்கள் ஞானிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரம்மன் என்பது அழிவற்றது, அதனால் ஆத்மா அழிவற்றது என்று
உணர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரம்மனை உணர்ந்தவர்கள் ஞானிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தத்தை நம்ம கடவுள் கிருஷ்ணரை மூன்று விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று பிரம்மன் சூரிய ஒளிக்கு சமமானது, பரமாத்மா அது ஒரு குருவுக்கு சமமானது, பகவான் முழுமதற்கு கடவுள் அழகியான ஆறு ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்ட பகவான் கிருஷ்ணருக்கு அது ஒப்பிடப்படுகிறது. அதாவது பிரம்மன் பரமாத்மா பகவான். ஸோ இந்த விதமாக நாம் வந்து மூன்று விதமாக பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளலாம். பிரம்ம பூதஹ, பிரம்மன் என்பது அழிவற்றது. பிரம்மன் என்ற அழிவற்ற ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் வந்து இன்பம் உடையவர்களாக ஆகிறோம், எதற்காகவும் வருத்தப்படுவதில்லை. இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான். பிரம்மன் என்ற நிலையில் வந்தால் தான் நம்ம வந்து அழிவற்ற தன்மை இருக்கும். அழிவற்ற தன்மை இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். பிரம்மன் என்ற நிலைக்கு வந்தால் தான் நம்ம பயம் இல்லாமல் இருக்கும். பௌதிக உலகத்தில் எல்லாமே பயம், மரணம் என்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது, என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம். அதுதான் அப்ராஹாமிக் ரிலிஜன்னா என்ன, பௌதிக தளத்தில் இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் தான் அப்ராஹாமிக் ரிலிஜியஸ். நான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் புத்தம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் யூத மதர்கள் இதெல்லாம் அப்ராஹாமிக் ரிலிஜன்ன்றோம். அப்ராஹாமிக்னு என்ன, பிரம்மன்ற நிலையில் வர்றதில்லை, அவங்க பௌதிக நிலையில் தான் இருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை, அதாவது கடவுளுக்கு உருவம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ராஹாமிக் ரிலிஜன்னா கடவுளுக்கு உருவம் இருக்கிறதுன்னு ஏற்றுக்கிறதா, அவங்க பௌதிக சுகத்தை அனுபவிக்க வேண்டும், பௌதிக இன்பத்தை அடைய வேண்டும், பௌதிக லோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும், மண் ஆசை இருக்கும், நிலத்தை ஆக்கிரமிக்க வேண்டும், நிலத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சி புரிய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும், மண் ஆசை. அதே போன்று ஒரு பெண் மீது ஆசை, ஒரு அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை. பொன் ஆசை என்றால் தங்கம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். இவ்விதமாக பிரம்மனை உணர்ந்தவர்கள் எதற்காகவும் ஏங்குவதில்லை, எதற்காகவும் வருத்தப்படுவதில்லை. ஆனால் பிரம்மன் என்று உணராதவர்கள் இந்த விதமாக பௌதிக பற்றுதல் அதிகமாக இருக்கும். அதிகமான தங்கம், அதிகமான வெள்ளி, அதிகமான அதிகமான நவரத்தினங்கள், இதன் மீது பற்றுதல் இருக்கும் பௌதிகவாதிகளுக்கு. இஸ்லாமிய மதத்திலும் சரி, கிறிஸ்துவ மதத்திலும் சரி, யூதர்களும் சரி, எல்லாருமே பௌதிகமாக முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள், அதிகமான முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள், மிக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களும் யூத மதத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக, மிகப்பெரிய தொழிலதிபர்களாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மிக புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஃபேஸ்புக் நிறுவனம், பில் கேட்ஸ், மார்க் ஜூகர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜெஃப் பீசோஸ், யாரெல்லாம் இருக்காங்க, டெஸ்லா ஓனர், அது மாதிரி எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனி ஓனர்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் யூத மதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க, பெரிய பெரிய நிலையில் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பௌதிகமாக ஆனந்தத்தை அடைகிற பௌதிகமான முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்க. தெய்வீகமாக நம்ம நிலை பெற்றாதான் இந்த இன்ப துன்பத்திலிருந்து நம்ம விடுபடுவோம். தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான். பிரம்மன் என்ற நிலைக்கு வந்தால் தான் நம்ம வந்து சற்று பயம் இல்லாமல் இருப்போம். ஒரு பிரம்மன் என்ற நிலையில் தான் வந்து பௌதிக அசுத்தங்கள் இருக்காது. பிரம்மன் என்ற நிலையில் ஆன்மீகம் தொடங்குகிறது. எதற்காகவும் வருத்தப்பட மாட்டாங்க அவங்க. பிரம்மனிட நிலையில் வந்துச்சுன்னா அவங்க பௌதிக இன்பத்தை வந்து விரும்ப மாட்டாங்க, ஆன்மீக இன்பத்தை அடைவாங்க. பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான். பிரம்மனை உணர்ந்தோன்னா பரபிரம்மனை எளிதாக உணர்ந்துடலாம். குரு அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உடல் வந்து அழிந்துவிடும். உடல் பிறந்ததற்கு மரணம் இருக்கும், மரணமற்றவருக்கு மரணம் அடைந்தவர்களுக்கு பிறப்பு இருக்கும், இறந்தவனுக்கும் மரணமும் மரணம் அடைந்தவருக்கு பிறப்பும் இருக்கும். எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எதற்காகவும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. எதையாவது அடையணுன்றதுக்காகவும் அவங்க விருப்பப்பட்டாங்க. எல்லா உயிர்வாளிகளிடமும் அவன் சமநோக்கு கொள்கிறான், எல்லார்கிட்டையும் வந்து சமமாக நினைக்கிறாங்க. இந்த
பிரம்மனை உணர்ந்தவர்கள் எல்லாரிடமும் சமமாக நடந்து கொள்கிறார்கள். அப்படி எல்லாரையும் சரிசமமாக நடந்துக்கிட்டா தான் அவங்க வந்து தூய பக்தி தொண்டு செய்ய முடியும். பிரம்மனிடல எல்லாரும் அடைஞ்சால் தான் தூய பக்தி, அதாவது பௌதிக களங்கள் இல்லாமல் இருந்தால் தான் தூய பக்தி செய்ய முடியும். பௌதிக களங்கள் இருந்துச்சுன்னா அவங்க தூய பக்தி செய்ய முடியாது. யாரையும் வெறுக்கிறதுல எதையும் யாரையும் வெறுக்கிறதுல யாரையும் நேசிக்கிறதுல யார் எதுவும் வெறுக்கிறதுல எதுவும் நேசிக்கிறதுல எல்லாரையும் சரிசமமாக நடந்துக்கிறாங்க. அது பிரம்மனிடல அது வந்து பரபிரம்மன் பரமாத்மா பகவான், எல்லாருமே பிரம்மன் தான். எல்லா உயிராத்மாக்களும் பிரம்மன். பிரம்மன் என்பது அழிவற்றது. உயர்வு தாழ்வு என்பது பௌதிக உலகத்தில் பௌதிக நிலையில் உயர்வுகள் தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் பிரம்மன் என்ற நிலையில் எல்லாருமே குணத்தால் எல்லாருமே பகவானுடைய குணம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. சச்சிதானந்தமான குணங்களை பெற்றவர் பகவான் கிருஷ்ணர். அதே போன்று எல்லா ஆத்மாக்களும் சச்சிதானந்தமான குணையை பெற்றிருக்கிறார். ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அளவற்ற இருக்கிறார். நாமெல்லாம் ஒரு சிறு அணு ஆத்மாக்கள். ஸோ அருவவாதிகள், அதாவது பகவான் கிருஷ்ணருக்கு உருவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அருவவாதிகளின் ஒரே லட்சியம் என்னன்னா பூரணத்துடன் ஒன்றாக இணையும் பிரம்மபூத நிலையை அடைவதே அருவவாதிகளின் லட்சியமாகும். அருவவாதிகள் என்னென்ன, பகவானுக்கு உருவம் இல்லை, அவர் வந்து அரூபம், அரூபம், அரூபம்னா அவருக்கு ரூபமே கிடையாது அப்படின்றவங்க தான் அருவவாதிகள். அப்படி அருவவாதிகள் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடில் அதிகமாக இருக்காங்க. பிரபுபாதர் பிரணாம மந்திரம் என்ன சொல்லுது, நிர்விசேஷா, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேற்றுமை இல்லை என்பது தான் நிர்விசேஷ கொள்கை, அது அத்வைத்த கொள்கை. சங்கராச்சாரியர் கொண்டு வந்த அத்வைத்த கொள்கையின் சாராம்சம் என்னென்னா ஆத்மா பரமாத்மா வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான்ன்றது தான் நிர்விசேஷவாதம், அத்வைத கொள்கை. ஆனால் ஆத்மா பரமாத்மா குணத்தால் மட்டுமே ஒன்று, அளவில் ஆத்மா சிறு அணு, பரமாத்மாவோ விபு, எல்லா இடத்துலையும் பரமாத்மா இருக்குது, ஆத்மா வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. உருவாதிகளான தூய பக்தர்களை பொறுத்தவரை அந்நிலையிலிருந்து மேலும் முன்னோக்கி சென்று தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதே லட்சியம். அதாவது பரம புருஷரின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் ஏற்கனவே முக்தியின் தளத்தில் உள்ளான். பரமனுடன் ஒவ்வாறு இணையாமல் ஒருவனால் அவனுக்கு தொண்டாற்ற முடியாது. ஸோ பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு சரிசமமாக அவங்க ஆக நினைக்கிறதில்ல, பகவானுக்கு அங்கே வந்து சரிசமமான நண்பராக நினைக்கிறாங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் என்றைக்குமே ஒன்றாகாது, ஆனால் ஒரே குடும்ப ஆத்மாவும் பரமாத்மாவும் குணத்தால் ஒன்று என்றதுனால எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பகவான் கிருஷ்ணருக்கு நாம் வந்து ஐந்து விதமாக தொண்டு செய்யலாம். தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், வாத்சல ரசம் இல்லையா, சாந்த ரசம்ன்றோம். ஐந்து விதமாக பகவான் கிருஷ்ணரை தொண்டு செய்யலாம். நாம் பக்தர்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதமாக தொண்டு செய்கிறாங்க. அருவவாதிகள் வந்து பகவான் கிருஷ்ணரை உடலை ஏற்றுக்கிறதில்ல, அவங்க வந்து பகவான் கிருஷ்ணர் ஒரு விதமாக பொறாமையில் இருக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணரோட உருவத்துக்கு ஒரு பொறாமையில் இருக்காங்க அருவவாதிகள். மாயாவாதி பாஷ்ய சூழ்நிலை ஹோய சர்வநாஷன்ற சைத்தன்ய மகாபிரபு, மாயாவாதிகளுடைய கொள்கையை ஏற்றுக்கினீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, பக்தியை யாரும் பண்ண மாட்டாங்க. மாயாவாத கொள்கைகளை நம்ம கேட்டோன்னா, பாஷ்யா அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டோன்னா பக்தி யாரும் செய்ய மாட்டாங்க. மாயாஹோத்தி, மாயாவாதிகளெல்லாம் கிருஷ்ணருக்கு அபராதம் செய்தவர்கள், அதனால் வந்து அவங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. ஸோ தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவது லட்சியம். ஸோ பக்தர்களெல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டு செய்கிறாங்க, தூய பக்தி தொண்டு செய்கிறாங்க. பரமபுருஷரின் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் ஏற்கனவே முக்தியின் தளத்தில் உள்ளான். ஸோ பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம அன்பு செஞ்சோம், தூய பக்தி தொண்டு செஞ்சோன்னா நம்ம வந்து முக்தி நிலையில் இருக்கிறோம். கோடிக்கணக்கான கர்மிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பிரம்மனிட நிலையில் தான் இருக்காங்க. கோடிக்கணக்கான நபர்கள் இருக்காங்க, அவங்க பிரம்மனிட நிலையில் இருக்காங்க. கோடிக்கர்மிகள் வந்து பௌதிக நிலையில் இருக்கிறாங்க,
கோட்டி கர்மி மத்திய ஏக ஞான சிரேஷ்ட கோடிக்கணக்கான கர்மிகள் பௌதிக இன்பத்தை அடைய வேண்டும் நினைக்கக்கூடிய கர்மிகளுக்கு மத்தியில் ஒரு ஞானி சிறந்தவன். கோட்டி கர்மி மத்திய ஏக ஞான சிரேஷ்ட கோடிக்கணக்கான கர்மிகளில் ஒரு ஞானி சிறந்தவன். கோட்டி ஞானி மத்திய ஏக முக்த சிரேஷ்டா கோடிக்கணக்கான முக்தி பெற் கோடிக்கணக்கான ஞானிகளில் ஒரு முக்தி பெற்ற ஆத்மா சிறந்தவன். அதே மாதிரி கோடிக்கணக்கான முக்தி பெற்ற ஆத்மாக்களில் ஒரு பக்தன் சிறந்தவன். ஸோ பக்தி செய்வது வந்து அவ்வளோ எளிதானது கிடையாது. குரு கிருஷ்ண கிருபாய பாய பக்தி லத்த பீஜா, குருவுடைய கிருஷ்ணனுடைய அருளால் தான் நம்ம வந்து பக்தி விதை கிடைக்கிறது. ஸோ பகவான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடைய தூய பக்தி தொழில் ஈடுபட்டிருப்பவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முக்தி நிலையில் இருக்காங்க. முக்தியை தாண்டினா தான் பக்தியே கிடைக்கும். பகவான் கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொடுத்துருவார், பௌதிக சுகத்தை கொடுப்பார். ஆறு ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருக்கிற பகவான் கிருஷ்ணரை பேர் பிரார்த்தனை செய்தவர்களுக்கு எதுவுமே குறைந்ததாக இருக்காது, எல்லாமே நிறைய இருக்கும். ஆனால் ஆறு ஐஸ்வர்யங்கள் பகவான் கிருஷ்ணர் முழுமையாக இருக்குது, அளவில்லாமல் இருக்குது. அவர் எவ்வளோ வேணால் எது வேணால் கொடுக்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம், எப்போ வேணால் கொடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ கோடிக்கணக்காக கர்மிகள் இருக்காங்க, அவங்க தாண்டி ஞானிகள் இருக்காங்க, அவங்கள தாண்டி முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இருக்காங்க. அப்படி தாண்டினா தான் பக்தியே கிடைக்கும். பக்தி நிலையை அடையிறது வந்து அவ்வளோ எளிதானது கிடையாது. ஸோ பரமனுடன் அவ்வாறு இணையாமல் ஒருவனால் அவருக்கு தொண்டாற்ற முடியாது. இப்போ வந்து நெருப்பில் இருக்கிறோம், ஒரு பொருளை நெருப்பில் வச்சிங்கன்னா நெருப்போட குணத்தை அதை ஏற்றுக்கொள்கிறது. அதே போன்று பகவான் கிருஷ்ணரிடம் நாம் நெருக்கமாக பழம்போது பகவான் கிருஷ்ணனுடைய குணத்தை நாம் பெறுகிறோம். பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றவில்லை என்றால் நாம் வந்து பௌதிக மாயைக்கு தொண்டாற்றுவோம். யோகமாயா மகாமாயா, பௌதிக ஆன்மீக நிலையில் பகவானுக்கு சாதகமாக தொண்டு செய்வது யோகமாயா, பகவானுக்கு எதிராக தொண்டு செய்வது மகாமாயா. புராணத்தின் கருத்துப்படி தொண்டு செய்பவனுக்கும் தொண்டை பெறுபவனுக்கும் இடையில் வேறுபாடு கிடையாது, இருப்பினும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் வேறுபாடு இருக்கத்தான் செய்கின்றது. பௌதிகமயமான வாழ்வில் ஒருவன் புலநுகர்ச்சிக்காக செயலாற்றும் போது அதில் துன்பம் உண்டு. ஆனால் பூரண உலகில் ஒருவன் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் போது அதில் துன்பம் கிடையாது. ஸோ பௌதிக உலகத்தில் நம்ம வந்து இன்ப துன்பத்தை அடைகிறோம், ஆன்மீக உலகத்தில் எல்லாமே இன்பந்தான். கிருஷ்ணருக்காக செய்வது வந்து அது இன்பம் கிடைக்கும், நமக்காக செய்கிறப்போ அது நம்ம புலநுகர்ச்சிக்காக நம்ம செய்கிறப்போ அதில் துன்பம் வரும். இன்பம் இன்பமும் துன்பமும் நாம் அனுப்பிப்போம். கிருஷ்ணருக்காக செய்வது வந்து அது இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்டது. ஸோ கிருஷ்ணருக்காக தொண்டு செய்வது வந்து அது துன்பம் கிடையாதுன்றார் பிரபுபாத். ஏன்னா கிருஷ்ணர் இப்போ வந்து பிருந்தாவனவாசிகள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவித்தார்கள், கிருஷ்ணர் அவதரித்தவுடன் துவாரகையில் அதாவது கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்திற்கு கிருஷ்ணர் எடுத்து வரப்பட்டார். கிருஷ்ணர் அவதரித்தவுடன் கிருஷ்ணரை கொல்வதற்காக கிருஷ்ணருக்கு முன்னால் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொன்று குவித்திருக்கிறான் கம்சன். கிருஷ்ணருக்கு முன்னால் குழந்த ஆறு சகோதரர்களை கம்சன் கொண்டு அவரது மாமாவான கம்சன் கொன்றிருக்கிறார். ஏழாவது பலராமர் அவதரித்தார். எட்டாவதாக கிருஷ்ணர் அவதரித்தார். அதற்கு முன்னால் கிருஷ்ணரும் பலராமருக்கு முன்னால் பிறந்த ஆறு குழந்தைகளை கம்சன் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கிருஷ்ணரால் தனக்கு மரணம் ஏற்படும் என்று தெரிந்திருந்த இந்த கம்சன் கிருஷ்ணரை கொல்ல நினைத்தார். அதனால் கிருஷ்ணருக்கு உயிரளித்த பெற்றோர்கள் எவ்வளவோ துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கிருஷ்ணருக்கு உயிரளித்த பெற்றோர்கள், உடல் அளித்த பெற்றோர்கள் எவ்வளவோ இன்னல்களுக்கு உட்பட்டார்கள். எப்படின்னா அவங்க வந்து சிறை வைக்கப்பட்டார்கள். பகவான் கிருஷ்ணர் எட்டாவது குழந்தை தேவகைக்கு பிறகு எட்டாவது கூட தான் அது எனக்கு மரணம் ஏற்படும் என்று தெரிந்த கம்சன் உடனடியாக தேவகையும் வாசுதேவரையும் சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். ஒன்று. இரண்டாவது அவர்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் கொன்று விட்டான். அது ஒரு துன்பம். சிறையில் சிறைவாசம் என்பது துன்பம். சிறைவாசத்தில் பிறந்த குழந்தைகளையும் கொன்று குவித்தான் கம்சன். அதுவும் மிகப்பெரிய துன்பம். இவ்வாறு கிருஷ்ணர் அவரது கிருஷ்ணரது பெற்றோர்கள் இவ்விதமாக பல்வேறு துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அசுரர்கள் எப்பொழுதும் பக்தர்களையும் கொல்ல நினைப்பார்கள், பகவானையும் கொல்ல நினைப்பார்கள். ஸோ அசுரர்கள் எப்பொழுதும் தர்மத்துக்கு அதர்ம சிந்தனையுடன் செயல்படுவார்கள். தர்மத்தை அழிக்கவே அவர்கள் முயற்சி மேற்கொள்வார்கள். ஸோ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை யாரும் கொல்ல முடியாது. கிருஷ்ணர் வந்து நீதி நிலையாட்ட தான் இந்த உலகத்தில் அவதரிக்கிறார்.
பரித்ரணாய சாதுனாம் சாதுக்களை பாதுகாப்பதற்காகவும் விநாசாய துஷ்கிருதாம் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை அளிப்பதற்காகவும் பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு யுகமாக தோன்றுகிறார். கலியுகத்திலையும் தோன்றியிருக்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அவதரிக்கிறார். கலியுகத்தில் கிருஷ்ணர் வந்து நாம ரூபமாக அவதரித்திருக்கிறார். புத்தராக அவதரித்து அமைதியை நிலைநாட்டினார். சாந்தி, சகோதரத்துவம், அன்பு என்பதை நிலைநாட்டினார். பிறகு கடவுளை அவர் வந்து கடவுளை வேதங்களை அங்கீகரிக்கவில்லை. அவர் வந்து வேதங்களை நிராகரித்தார். அவர் வந்து விலங்குகள் மீது ஒரு கருணையாக செயல்படுவதற்காக அவ்வாறு அவர் அவதரித்தார். விலங்குகள் மீது கருணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வாறு அவதரித்தார். அவ்வாறு போதி பிரச்சாரம் செய்தார். அகிம்சையே பரமோ தர்மம், அகிம்சைதான் மிக உயர்ந்த தர்மம் என்று அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். பிறகு புத்தராக அவதரித்த பிறகு கலியுகத்து சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்து கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை, பகவான் கிருஷ்ணனுடைய அன்பை வாரி வாரி வழங்கியிருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. எல்லாருக்கும் எந்த பாரபட்சம் என்று கிருஷ்ணனுடைய அன்பை வாரி வாரி வழங்கியிருக்கிறார். ஸோ தூய பக்தி தொண்டு செய்கிறப்ப வந்து நமக்கு வாழ்க்கையில் அமைதி இருக்கும், அமைதி இருந்தால் தான் இன்பமும் இருக்கும். ஸோ தூய பக்தி தொண்டு செய்கிறப்ப நமக்கு வந்து இன்பமாக வாழலாம். ஸோ உலகில் எல்லாரும் கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டு செய்தார்கள் எனால் உலகம் அமைதியாக இருக்கும். ஸோ கிருஷ்ண பக்தர்களுக்கு கவலைப்படுவதற்கோ விருப்பப்படுவதற்கோ எதுவும் இல்லை. கடவுள் முழுமையானவர் என்பதால் அவரது தொண்டில் கிருஷ்ணனுடன் ஈடுபட்டிருக்கும் உயிர் வாழியும் தண்ணீரில் முழுமையானவனாக ஆகின்றான். ஸோ கிருஷ்ணர் வந்து 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக பெற்றிருக்கிறார். ஐஸ்வர்யஸ் சமக்ரஸ் வீரியஸ் எஸ் ஸ்ரேய ஞான வைராக்கியம். இந்த மாதிரி 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக பெற்றவரை தான் நாம் பகவான் என்று குறிப்பிடுகிறோம். அதனால் கிருஷ்ணர் வந்து அளவற்று, இந்த 6 ஐஸ்வர்யங்களும் அளவற்று இருக்கிறார். அதனால் கிருஷ்ண பக்தர்களுக்கும் இந்த விதமான 6 ஐஸ்வர்யங்களும் பகவானின் அருளால் கிடைக்கப்பெறுகிறது. ஸோ பகவானுடைய பக்தர்களும் இந்த 6 ஐஸ்வர்யங்களில் 6 ஐஸ்வர்யங்களை ஒரு சிறிதளவு பெறுகிறார்கள். சில இந்திரனும் பகவான் கிருஷ்ணரை போன்ற 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கிறார். குறிப்பாக அழகு மிக்கவராக இருக்கிறார் இந்திரன். புகழ் மிக்கவராக இருக்கிறார் இந்திரன். சக்தி மிக்கவராக இருக்கிறார் இந்திரன். அறிவு மிக்கவராக இருக்கிறார் இந்திரன். அதே போன்று அவரும் பகவானுக்காக தியாகம் செய்கிறார். 100 விதமான அஸ்வமேத யாகத்தை செய்தவர் தான் இந்திர பதவியை அடைவார்கள். அவ்விதமாக 100 அஸ்வமேத யாகத்தை செய்திருக்கிறார் இந்திரன். அவரும் தியாகம் செய்கிறார். அவரும் வைராக்கியமாக இருக்கிறார். பல்வேறு முனிவர்களுக்கு அவரும் தொண்டு செய்கிறார். அந்த மாதிரி இந்திர பதவி அடைவதற்கு அவ்வளோ எளிதானது கிடையாது. இந்திர பதவி வந்து 100 அஸ்வமேத யாகத்தை செய்தவர்களுக்கு தான் கிடைக்கும். அடுத்த இந்திரனாக பலி மகாராஜ் வருவதாக சொல்லப்படுகிறது. ஸோ கிருஷ்ண பக்தர்களுக்கு கவலைப்படுவதற்கும் கிடையாது, விருப்பப்படுவதற்கும் எதுவும் கிடையாது. கடவுள் வந்து முழுமையானவர். அவரை தொண்டு செய்கிறப்ப வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். கிருஷ்ணர் 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக பெற்றிருக்கார். கிருஷ்ணர் வந்து நமக்கு எந்த விதமான முக்தியை வேண்டுமானாலும் அளிக்கலாம். சாரூப்பி, அவரை போன்ற உடல் அமைப்பை கொண்ட ஒரு முக்தியை அளிக்கலாம். வைகுண்டவாசிகள் எல்லாம் 4 கைகளை கொண்டிருக்கிறார்கள். பகவான் விஷ்ணுவை போன்ற உருவத்தை பெற்றிருக்கிறார்கள். சாரூப்பியா சாமீபியன், பகவான் விஷ்ணு வசிக்கும் இடத்தில் கருகாமையில் நாம் வசிக்கலாம். சா லோக்கிய, பகவான் வசிக்கும் லோகத்தில் நாம் வசிக்கலாம். சாருஷ்டி, சாயுஜ்ய, இந்த மாதிரி பல்வேறு விதமான முக்திகளை பகவான் கிருஷ்ணர் அவரவர் தகுதிக்கேற்றாற்போல், விருப்பத்திற்கேற்றாற்போல் அளிக்கிறார்கள். பௌண்டரகராஜனுக்கு பகவான் விஷ்ணு சாரூப்பிய முக்தி அளித்தார். அவரை போன்றே அவர் ஆக நடித்ததால் அவருக்கும் சாரூப்பிய முக்தி அளித்திருக்கிறார். பகவான் விஷ்ணுவை போன்று அலங்கரித்து கொண்டு, பகவான் விஷ்ணு என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட பௌண்டரகராஜனுக்கு பகவான் விஷ்ணு ஒரு முக்தி அளித்திருக்கிறார். அதே போன்று எல்லாருக்கும் ஒரு விதமான முக்தி அளித்திருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர்கிட்டம் எது கிருஷ்ணர்கிட்ட போனவங்களுக்கு எதுவுமே லாஸ் கிடையாது. எவ்வளோ எது வேணாலும் கிடைக்கலாம். பகவான் கிருஷ்ணர் தூய்மையானவர். கிருஷ்ணர்கிட்ட யார் போனாலும் அவங்க தூய்மை அடைந்து விடுகிறார்கள். எந்த எண்ணத்தில் சென்றாலும் பகவான் கிருஷ்ணரிடம் சென்றவர்கள் தூய்மை அடைகிறார்கள். பகவான் வந்து தூய்மையானவர். சூரியனை போன்று சூரியன் வந்து எல்லா அழுக்கையும் அசுத்தங்களையும் தூய்மை செய்பவர் இல்லையா. அது மாதிரி கிருஷ்ணர் வந்து எல்லா அசுத்தத்தையும் தூய்மை செய்கிறார். ஒரு நதியை போன்றவன் பகவான் கிருஷ்ணர் தூய்மையானவர். அவரது பக்தர்களும் தூய்மையானவர்கள்.
அழுக்கான தண்ணீர் ஏதுமின்றி முழுமையாக தூய்மை செய்யப்பட்ட ஒரு நதியை போன்றவன் அவன். சுக்கிருஷ்ணரும் கிருஷ்ணது பக்தர்களும் தூய்மையானவர்கள். அந்த தூய பக்தனுக்கு கிருஷ்ணரை தவிர வேறு சிந்தனைகள் எதுவும் கிடையாது. பக்தர்கள் எப்பவுமே கிருஷ்ணனை பற்றி நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் இயற்கையாகவே எப்பொழுதும் இன்பம் நிறைந்தவனாக உள்ளான். பகவான் கிருஷ்ணர் வந்து இன்பமயமாக வாழ்கிறார்கள். பகவான் கிருஷ்ணரோட கிருஷ்ணரும் இன்பமயமாக வாழ்கிறார்கள். பகவான் கிருஷ்ணர் இன்பமயமாக வாழ்கிறார். பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்களும் இன்பமயமாக வாழ்கிறார்கள். கிருஷ்ணர் மற்றும் கிருஷ்ணருக்கு எல்லா தியாகம் செய்து கிருஷ்ணருக்காகவே வாழ்கிறார்கள் கிருஷ்ண பக்தர்கள். கிருஷ்ணர் இன்பமாக இருக்கிறதால் கிருஷ்ண பக்தர்களும் இன்பமாக இருக்கிறார்கள். சச்சிதானந்தமான உடலை பெற்றிருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அவருக்கு தொண்டு செய்யும் பக்தர்களும் சச்சிதானந்தமான உடலை பெற்றிருக்கிறார்கள். அவங்க வந்து பௌதீக விஷயங்கள் மீது அவங்க வந்து பௌதீக ஜடலட்சத்திற்காக வருந்துவதில்லை, லாபத்திற்காக இயங்குவதில்லை. அவங்க வந்து பௌதீகமான விஷயங்கள் மீது அவங்க ஆர்வம் கிடையாது. ஆன்மீக நிலையில் இருப்பவர்களுக்கு பௌதிகமான விஷயங்கள் மீது பற்றுதல் கிடையாது. இதனால் பௌதிக உலகம் தற்காலிகமானது. பூத்வா பிரளயத்தை படைக்கப்படும், பாதுகாக்கப்படும், அழிக்கப்படும். படைக்கப்படும், பாதுகாக்கப்படும், அழிக்கப்படும். அதற்காக அவர் தற்காலிகமான விஷயத்தின் மீது அவர்களுக்கு ஆர்வம் கிடையாது. ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீகமான நிரந்தரமான விஷயத்தின் மீது மட்டுமே ஆர்வம் இருக்கிறது. தூய பக்தர்களுக்கு பகவான் விஷ்ணுவை கிருஷ்ணரை பற்றி மட்டுமே ஆர்வம் இருக்கிறது. பௌதிக விஷயங்கள் மீது எந்த விதமான ஆர்வமும் கிடையாது. ஏனால் அவர்களுக்கு ஆன்மீக விஷயம் நிரந்தரமானது. கிருஷ்ண லீலை நித்திய லீலை என்று சொல்கிறோம். கிருஷ்ணர் நிகழ்த்தும் லீலைகள் அனைத்தும் நித்தியமானவை. அதனால் நித்திய லீலை, அந்த நித்திய லீலையில் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு தற்காலிகமான பௌதிக கதைகள் மீது ஆர்வம் கிடையாது. பௌதிகோரத்தில் பல்வேறு எழுச்சிகள் நடைபெறும். பல்வேறு விதமான அரசர்கள், அரசியல், பொருளாதார முன்னேற்றம் பல்வேறு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பக்தர்களுக்கு பகவானுடைய தொண்டு மட்டுமே மிக மிக முக்கியம். அவன் ஜட நஷ்டத்திற்காக வருந்துவதில்லை, லாபத்திற்காக இயங்குவதும் இல்லை. ஏனெனில் பகவானின் தொண்டில் அவன் நிறைந்திருக்கின்றான். பகவானுடைய தொண்டில் வந்து பக்தர்கள் முழுமையாக நிறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு உயிர்வாழியும் பரமபுருஷரின் மிகச்சிறிய அம்சம் என்பதையும், அதனால் அவரது நித்திய சேவகன் என்பதையும் அவன் அறிந்திருப்பதால் ஜடலின்பத்திற்கான விருப்பம் அவனிடம் இல்லை. ஸோ பகவான் வந்து பகவானுடைய நாமெல்லாம் பகவானுடைய ஒரு சிறிய அம்சங்கள். எல்லாரும் நாமெல்லாம் பகவான் கிருஷ்ணருடைய நித்திய சேவகர்கள். ஸோ பௌதீக இன்பத்திற்காக அவங்க வந்து பக்தர்கள் வந்து பௌதீக இன்பத்திற்காக விருப்பம் அடைவதில்லை. பௌதீக உலகத்தில் பார்த்திங்கன்னா உயர்வு தாழ்வு இருக்கத்தான் செய்யும். ஜட உலகில் பார்த்திங்கன்னா சிலரை உயர்ந்தவர்களாகவும் சிலரை தாழ்ந்தவர்களாகவும் அவன் காண்பதில்லை. வித்யா வினய சம்பனே பிராமணே கவிஹஸ்தினி சுனீச்சேவ சுபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. அறிவு நிறைந்த பண்டிதர்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பிரம்மன்ற நிலையில் பார்க்கிறார்கள். பௌதிக நிலையில் பார்த்தீர்களானால் உயர்வு தாழ்வு இருக்கத்தான் செய்யும். லெச்சர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இருக்கிறார்கள். சண்டாளர்கள், கீராட்டா, ஹூணாந்திரா, புலிந்த, புல்கஷா, ஆபிர, சும்ப, யாவனா, காஷாதயா, எவ்வளவோ தாழ்ந்த பிறவி இருக்கிறது. பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரன் என்றது. பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், இது வந்து சற்று உயர்ந்த பிறவியாக எடுத்துக்கொள்ளலாம். பிராமணன் உயர்ந்த பிறவியாகவும் சற்று தாழ்ந்த பிறவியாக சத்திரியனையும் சற்று தாழ்ந்த பிறவியாக வைஷ்யனையும் எடுத்துக்கொள்கிறார்கள். சூத்ரனையும் தாழ்ந்த பிறவியாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதைவிட மிகவும் தாழ்ந்த பிறவியாக கருதப்படுவது மிளேச்சர்கள், யவனர்கள், சண்டாளர்கள். பிறவிகளிலே மிக தாழ்ந்த பிறவியாக கருதப்படுவது சண்டாளர்கள், நாயை தின்பவர்கள். குறிப்பாக சைனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் நாயை துன்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மிகவும் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவர்களாக கருதப்பட வேண்டும். பகவானின் தொண்டில் அவன் நிறைந்திருக்கிறான். ஸோ பக்தர்கள் எல்லாம் பகவான் பௌதிக பண்டிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சமமாக பார்க்குறாங்க. நாயையும் நாயை தின்பவனையும், ஒரு பிராமணரையும், ஒரு யானையும், யானை பாகனையும், எல்லாரையும் சமமாக பார்க்கிறார்கள் பிராமணனை ஒரு பண்டிதர்கள். எல்லாரையும் சமமாக பார்க்கிறவர்கள் தான் பண்டிதர்கள். பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள் பண்டிதர்கள். உயர்வு தாழ்வு என்பது நிலையற்றவை. பாமா பௌதிக உலகத்தில் எல்லாமே எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. ஒரு பிராமணர் வந்து சண்டாளனாக கூட மாறலாம், ஒரு ராட்சசனாக கூட மாறலாம். பிரம்ம ராட்சசன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பிராமணர் வந்து ராட்சசனாக கூட மாறலாம்.
அதேபோன்று ஒரு ராட்சசன் ஒரு பிராமணனாக கூட மாறலாம். ராவணன் ஒரு பிராமணனாக கருதப்படுகிறார், ஆனால் அவர் ராட்சசனை போல சீதையை கடத்தி சென்றார். அதே போன்று பல்வேறு நபர்களை நாம் பார்க்கிறோம். பிரம்மணர்கள் ராட்சசர்களாக மாறிவிடுகிறார்கள், பிராமணர்களும் மிளேச்சர்களாக யவனர்களாக மாறிவிடுகிறார்கள். பல்வேறு விதமான இழிந்த பிறவி, உயர்ந்த பிறவியில் இருப்பவர்கள் இழிந்த பிறவியை அடைவது நாம் வரலாறில் கண்டிருக்கிறோம். சிவபெருமானையும் பார்வதியும் அவமானம் செய்ததால், அபராதம் செய்ததால் சித்திரகேது எனக்கூடிய வைஷ்ணவர் விருத்ராசுரன் என்ற அசுரனாக பிறந்தார். ஜடன்பத்திற்கான விருப்பம் அவரிடமில்லை. ஜட உலகில் சிலரை உயர்ந்தவர்களாகவும் சிலரை தாழ்ந்தவர்களாகவும் அவன் காண்பதில்லை. ஸோ பௌதிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் உயர்ந்தவர்களாக இருக்காங்க, சில பேர் தாழ்ந்தவர்களாக இருக்காங்க. ஆனால் பண்டிதர்களெல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உயர்வு தாழ்வெல்லாம் நிலையற்றவை. இந்த உலகத்தில் எல்லாமே உயர்ந்திருக்குது தாழ்ந்திருக்குது, ஆனால் இதெல்லாம் நிலையற்றது. நிலையற்ற தோற்றங்களுடனும் மறைவுகளுடனும் ஒரு பக்தனுக்கு ஆக வேண்டியது இல்லை. ஒரு பக்தர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்காலிகமான விஷயத்துக்காக அவங்க வந்து வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா எந்த பதவியும் நிரந்தரமானது கிடையாது. பௌதிக உலகத்தில் எந்த உயர்ந்த பதவியும் சரி தாழ்ந்த பதவியும், கீழே இருக்கிறவன் மேலே போவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வருவான், அதுதான் பௌதிக உலகம். ஒரு காலத்தில் உலகையே ஆண்டவர்கள் பாண்டவர்கள். ஆனால் ஒரு காலத்தில் பாண்டவர்களும் வனவாசம் மேற்கொண்டார்கள், அக்ஞாத வாசம் மேற்கொண்டார்கள். 13 வருட காலங்கள், 12 வருட காலங்கள் வனவாசமும், 1 வருட காலம் அக்ஞாத வாசமும் வாழ்ந்திருக்கிறார்கள் பாண்டவர்கள். ஆனால் அவர் வந்து உலகத்தை ஆண்டவர்கள் தான் பாண்டவர்கள். ஸோ அந்த விதமாக ஒரு காலத்தில் உலகத்தை ஆண்ட பாண்டவர்கள் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் ஆதிக்கம் இந்தியாவில் இருந்தது. மேற்கத்தியர்களின் ஆதிக்கம், மேற்கத்தியர்கள் படையெடுத்து இந்தியாவை ஆக்கிரமித்தார்கள். முகலாயர்கள் இந்தியாவை ஆக்கிரமித்தார்கள், ஆட்சி புரிந்தார்கள். பிரிட்டிஷ் காலத்து இலங்கை, அதாவது இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆக்கிரமித்தார்கள். தொழில் தொடங்குவதன் மூலமாக இந்தியாவை ஆக்கிரமித்தார்கள் ஆங்கிலேயர்கள். இந்த மதமாக பல்வேறு நபர்கள் இந்தியாவை ஆக்கிரமித்து இந்தியாவை ஆட்சி புரித்திருக்கிறார்கள். பகவானின் தொண்டில் அவன் இயங்குவதில்லை. அதாவது உயர்வு தாழ்வுகளெல்லாம் நிலையற்றவை. நிலையற்ற தோற்றங்களுடன் மறைவுகளுடன் ஒரு பக்தனுக்கு ஆக வேண்டியதில்லை. பௌதிக உலகத்தில் படைக்கப்படும் அழிக்கப்படும், படைக்கப்படும் அழிக்கப்படும். ஆனால் ஆன்மீக உலகத்தில் எதுவுமே படைக்கப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. அதனால் வந்து பண்டிதர்களெல்லாம் பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அவர்கள் வருந்துவதில்லை. பௌதிக விஷயத்தின் மீது அவங்க வந்து அதிகமான அக்கறை காண்பிப்பதில்லை. உயர்வு தாழ்வுகளெல்லாம் நிலையற்றவை, நிலையற்ற தோற்றங்களுடன் வரைவுகளுடன் ஒரு பக்தனுக்கு ஆக வேண்டியது இல்லை. பக்தர்களுக்கு வந்து பௌதிக விஷயத்தை பற்றி எந்த ஆர்வம் கிடையாது. பௌதிக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி எந்த ஆர்வம் கிடையாது. பக்தர்களெல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்வார்கள், பகவானுடைய கோவிலை எழுப்புவார்கள், பகவானை கோவிலை பராமரிப்பார்கள், பகவானுடைய புகழை பரப்புவார்கள் பக்தர்கள். அவங்க வந்து பௌதிகமான அரசியல் அந்த விதம், பொருளாதார முன்னேற்றம் அந்த மாதிரி ஆர்வம் கிடையாது. பொருளாதார முன்னேற்றம் அடைந்தாலும் அதை கூட பகவானுடைய தொண்டில் பயன்படுத்துவார்கள். அரசியலிலும் எல்லாத்தையும் துறையிலும் பகவான் கிருஷ்ணரை மையமாக வைத்து வாழ்பவர்கள் கிரகஸ்தர்கள். கிரகஸ்த ஆசிரமத்தை நாம் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களும் மிக தூய வைஷ்ணவர்களாக இருக்கிறார்கள். கிரகமேதிகள் தான் நான் எனது என்ற ஒரு மமதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிரகமேதிகள் தான் நான் எனது என்ற ஒரு பொறாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிரகஸ்தர்கள் பகவான் கிருஷ்ணரை மயமாக கொண்டு வாழ்கிறார்கள். ஜட உலகில் சிலரை உயர்ந்தவர்களாகவும், ஆஹா, பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்களை பார்த்தீங்கன்னா கல்லும் பொண்ணும் ஒரே மதிப்புடையவர். பிரஹலாத் மகாராஜ், அதாவது துருவ மகாராஜ் பார்த்தீங்கன்னா தனது தந்தையோட உயர்ந்த ராஜ்யத்தை வேண்டும் என்று பகவான் விஷ்ணுவை குறித்து தியானம் செய்தார். பகவான் விஷ்ணு அவதரித்த போது சுவாமின் கிருத்தார்த்தோஸ்மி வரம்ன யாச்சே என்றார். பகவான் விஷ்ணு அவதரித்தவுடன் எனக்கு எந்த பௌதிகமான விஷயங்கள் மீதும் ஆர்வம் இல்லை, இப்பொழுது எனக்கு பௌதிகமான விஷயங்களை குறித்த வரம் வேண்டாம், உங்களது தரிசனமே எனக்கு போதும், வேறு எதுவுமே வேண்டான்றார். அந்தளவுக்கு பகவான் விஷ்ணு பார்த்த உடனே எல்லா பௌதிக பற்றுதலும் குறைந்து விடுகிறது, மறைந்து விடுகிறது. பௌதிக பற்றுதல் இல்லாமல் வாழ்ந்தார் துருவ மகாராஜா. ஆனால் அவருக்கு வந்து பகவான் விஷ்ணு துருவலோகத்தை அளித்தார். ஸோ கல்லும் மண்ணும்
ना साधारण और मण कल एद कईड साधारण कल एद आना कैपे मिक उयर् मे रम क्रुव महाराजा भगवान विष्णु दर्शन पेसुवार सनातन गोस्वामी टच स्टोन चिंतामणि कर्कल चिंतामणि कर्कल नूर और कल चिंतामणि कल அந்த கல்லை அவர் வந்து குப்பை தொட்டியில் வீசி இருந்திருக்கிறார்கள் அதை அதை எதற்காக வீசி இருக்கிறார் என்றால் அதைவிட சக்திசாலியானது ஹரிநாமம் அதைவிட உயர்ந்தது தூய்மையானது ஹரிநாமம் அதனால் ஹரிநாமத்திற்கு முன்னால் சிந்தாமணி கல்லும் உபயோகமற்றது என்று அவர் நினைத்து கொண்டு அதை ஓரமாக வைத்து விட்டார் அந்த விதமாக ஆன்மீக உலகத்தில் எல்லாமே நிரந்தரமாக இருக்கிறது பௌதிக உலகத்தில் எல்லாமே தற்காலிகமானது வாழ்வின் இத்தகு நிலையில் பரபிரம்மனுடன் ஐக்கியமாகி தனது தனித்தன்மையை அழித்துக் கொள்வது என்னும் சிந்தனையை தரக்கத்தனமாக ஆகின்றது சொர்க்கலோகத்தை அடையும் சிந்தனை வெறும் மாய கற்பனையாகவும் ஆகின்றது ஸோ பௌதிக உலகத்தில் எந்த லோகத்துக்கு போனாலும் பூத் தற்காலிகமானது தான் பௌதிக உலகத்தில் ஆப்ரம்ம பூனாலோகோ புனராவர்த்தினோ அர்ஜுனா பௌதிக உலகத்தில் எந்த லோகத்துக்கு போனாலும் மறுபடியும் பிறப்பு இறப்புன்ற சக்கரத்தில் திரும்பி வருவாங்க பரபிரம்மனுடன் ஐக்கியமாகி தன்னை தனித்தன்மையை அழித்துக் கொள்வது என்னும் சிந்தனை நரகத்தனமாகின்றது ஸோ சில பேர் வந்து தற்கொலைன்றாங்க ஆன்மீக தற்கொலை என்பது என்ன பகவானுடைய உடலில் பகவானுடைய உடல் அதாவது உடலிலிருந்து வரக்கூடிய பிரம்ம ஜோதியில் கலப்பது ஒரு தற்கொலைக்கு சமமாக கருதப்படுகிறது அதாவது பகவான் ஐக்கியமாகி விடுவது அப்படின்றோம் ஐக்கியமாகி விடுவதுன்னா அவருக்கு தொண்டு செய்யணும் நாம் வந்து நிரந்தரமாக நம் உருவத்தை பெற்றுக்கொண்டு உருவத்தை ஏற்றுக்கொண்டு தொண்டு செய்வது சிறந்தது உருவமற்ற தன்மையில் நாம் பிரம்ம ஜோதியில் கலப்பது என்பது ஒரு விதமான தற்கொலை பரபிரம்மனுடன் அதாவது வாழ்வின் இத்தகைய நிலையில் பரபிரம்மனுடன் ஐக்கியமாகணும் பகவான் கிருஷ்ணருடன் நம்ம வந்து உடலில் ஐக்கியமாகினோம் பரபிரம்மன் ஐக்கியமாகி தனது தனித்தன்மை அழித்துக்கொள்வது என்னும் சிந்தனை நரகத்தனமாக ஆகிறது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்ம நம்ம இண்டிவிஜுவாலிட்டி நம்ம லாஸ் பண்ணிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெரிய கம்பெனியில் நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் பெரிய கம்பெனியோட நம்ம வந்து கொலாபரேஷன் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் பெரிய கம்பெனியில் மெர்ஜ் ஆகிட்டோன்னா சில அது ஒரு விதமான பிரச்சனை வரும் சொர்க்கலோகத்தை அடையும் சிந்தனை வெறும் மாய கற்பனை ஆகிறது புலன்களோ பற்கள் பிடுங்கப்பட்ட கற்பனை கற்பாம்களை போன்றவை தூய பக்தர்கள் தூய பக்தர்களுக்கு எந்த விதமான பௌதீக ஆசையும் கிடையாது முக்தி பெறணும் என்ற ஆசையும் கிடையாது பௌதீக இன்பத்தை அடையணும் என்ற ஆசையும் கிடையாது புலன் இன்பம் அடையணும் என்ற ஆசையும் பக்தர்களுக்கு கிடையாது பக்தர்கள் வந்து எல்லாரையும் சரிபமாக பார்க்குறாங்க ஸோ பக்தர்களெல்லாம் புலன் கட்டுப்பாடு இருக்குது இல்லையா அவங்க அதனால தான் கோஸ்வாமிகள் நம்ம அவங்கள கூப்பிடுறோம் சுவாமிகள்னு கூப்பிடுறோம் கோஸ்வாமிகள்னு கூப்பிடுறோம் ஏன்னா அவங்களுக்கு புலன் கட்டுப்பாடு இருக்குது அவங்க எல்லா விதமான புலன்களையும் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க யாரெல்லாம் புலன் கட்டுப்பாடு இருக்குதோ அவங்க தான் உலகம் முழுவதும் சீடர்களை ஏற்றுக்கொள்ள தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்கள் வந்து யார் மீதும் பொறாமை கொள்வதில்லை பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்கள் வந்து யார் மீதும் இதுக்காகவும் பயப்படுவதில்லை ஆனால் பௌதீக பற்றுதல் கொண்டவர்களுக்கு பௌதீக உடலை ஏற்றுக்கொண்டு பௌதீக விஷயங்கள் மீது அதிகமான பற்றுதல் கொண்டிருக்கக்கூடிய கிரகமேதிகளுக்கு எல்லாவற்றின் மீதும் ஒரு பயம் இருக்க தான் செய்கிறது பௌதீக உலகம் அவர்களுக்கு துன்பமயமானதாகிறது பகவான் விஷ்ணுவுக்கு பக்தர்களுக்கு எல்லாம் இன்பமயமாக இருக்கிறது அசுரர்களுக்கு எல்லாம் துன்பமயமாக இருக்கிறது விஷ்ணு பக்தே பவே தேவா ஆசுரஸ்தத் விபர்யயஹ பகவான் விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மி நாராயணருக்கு தொண்டு செய்பவர்களுக்கு இந்த உலகம் இன்பமயமாக இருக்கிறது லக்ஷ்மி நாராயணருக்கு பகவான் விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி தாயாருக்கும் தொண்டு செய்யாதவர்களுக்கு இந்த உலகம் துன்பமயமாக மாடி வருகிறது தேவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் இன்பமயமாக இருக்கிறது அசுரர்களுக்கெல்லாம் இந்த உலகம் துன்பமயமாக மாறிவிடுகிறது பக்தர்களுக்கு இந்த முழு உலகமும் ஆன்மீக உலகமாக வைகுண்டத்தை போன்றது ஆகும் பகவானுக்கு வந்து பௌதீகம் ஆன்மீகம் என்ற எந்த பாரபட்சமும் கிடையாது எல்லாமே அவரது சரிசமமாக எடுத்துக்கொள்கிறார் பக்தனுக்கு இந்த உலகம் இந்த உழு உலகமும் ஆன்மீக உலகமான வைகுண்டத்தை போன்றதே ஸோ பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம்
அங்கேயும் பகவான் விஷ்ணுவுக்கு தொண்டு செய்கிறார்கள். தினமும் நித்தியமாக தொண்டு செய்து கொண்டே வருகிறார்கள். தினமும் விதவிதமான திருவிழாக்கள் நடைபெறுகிறது. தினமும் விதவிதமான அலங்காரங்கள் பகவான் விஷ்ணுவுக்கு செய்யப்படுகிறது. விதவிதமான நைவேத்தியங்கள் சாற்றப்படுகிறது. விதவிதமான பிரசாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில். ஆனால் பக்தனுக்கோ இந்த முழு உலகமும் ஆன்மீக உலகமான வைகுண்டத்தை போன்றதாகும். இந்த முழு உலகமும் ஆன்மீக உலகத்தை போன்றது பக்தர்களுக்கு. பக்தனை பொறுத்தவரையில் இந்த ஜட உலகிலுள்ள மிக உயர்ந்த நபரும் ஒரு சிறு எறும்பை போல துச்சமானவரே. இந்த பௌதிக குலத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த நபர்கள் கூட ஒரு எறும்பை போல துச்சமானவர்கள். பௌதிக குலத்தில் எவ்வளோ பெரிய உயர்ந்த நபர்களாக இருந்தாலும் அவங்க சாதாரண ஒரு எறும்பை போன்றவராக கருதப்படுகிறார்கள். யாருக்குன்னா பக்தர்களுக்கு. இந்த நிலையில் இந்த நிலையினை இந்த யுகத்தில் தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்து பகவான் சைத்தன்யரின் கருணையில் அடைய முடியும். சைத்தன்யம் அப்படி என்ன சொல்கிறார்? ந தனம், எனக்கு எந்த பணமும் வேண்டாம். ந ஜனம், எந்த யாருமே எனக்கு ஃபாலோவர்ஸே வேண்டான்றார். ந சுந்தரியும், எந்த அழகிய பெண்மணியும் எனக்கு வேண்டான்றது. எனக்கு தனம் வேண்டாம், ஜனம் வேண்டாம், சுந்தரியும் வேண்டான்றார் சைத்தன்ய மகாபிரபு. ஆனால் கோபி பர்த்த பதக்கமலையோ தாச தாசானு தாசா, எனக்கு கோபிகைகளின் தொண்டர்களுக்கு தொண்டனாக 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 நான் ஆக வேண்டும் என்றார். அந்தளவுக்கு பகவானுடைய பக்தர்களின் தொண்டர்களுக்கு 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 நான் தொண்டனாக வேண்டும் என்று சைதன்ய மகாபிரபு விரும்புகிறார். இதுவே உயர்ந்த நிலையாக அவர் கருதுகிறார். நான் சன்னியாசி கிடையாது, நான் பிராமணன் கிடையாது, நான் வைசன் கிடையாது, சூத்திரன் கிடையாது, பிரம்மச்சாரி கிடையாது. நான் வந்து கோபி பர்த்தக பதக்கமலையோ தாச தாசானு தாசா, நான் எந்த வர்ணாசிரம கொள்கைக்கெல்லாம் தாண்டி நான் வந்து கோபிகளின் சேவகன், கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு 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 தொண்டு செய்கிறேன் என்றார். அந்த விதமாக பணிவாக இருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ விழுந்து கி ஜாய். எங்களுக்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் எங்களது தொலைபேசி எண் 96 11 24 37 37 இந்த எண்ணுக்கு ஃபோன்பே கூகுள் பே போன்ற செயலி மூலமாக அளிக்கலாம். நேரடியாகவே வந்தும் பூவோ பகவான் ஜெகநாதருக்கு பூவோ பழமோ காய்கறிகளோ அளிக்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.